ஸோ ஆயில் வணக்கம் வெல்கம் டு எஃப்எஃப் தமிழன் சேனல் இன்றைக்கான நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேறு லெவலில் ஒரு கிளாசிக் மேட்ச் போனோம் ஸோ என்னடா கிளாசிக் மேட்ச் அப்படினு கேட்டீங்கன்னா கிளாசிக் மேட்ச் தான் ஆமாம் இது வந்து வேறு லெவலில் போகும் அதனால தான் நம்ம இந்த வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ இது வந்து கிளாசிக் மேட்ச்சாக அவள் பாட்டாக தான் இருப்பாங்களா எல்லோரும் எல்லோரும் நூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை வந்த எல்லாருமே ப்ரோ பிளேயர்ஸு ஸோ அது நின்று நீங்களுக்கு போக போக தெரியும் பாருங்கள் வேறு லெவலில் போச்சு இந்த மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா இப்போயே பாருங்கள் இப்போயே ஒரு ரெண்டு பேருக்கு வேறு லெவலில் ஹெட் சாட் வேணும் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கேளுக்கிங்க இப்போ கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலில் கிவ்வே ஓட்டுறது கீவே ஜெயிக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் அப்புறம் நான் என்ன சொல்லணும்னு சொன்னால் என்னோடய ஏகே கண்ணு நான் எடுப்பேன் ஏகே யூஸ் பண்ணி நான் எவ்வளோ கீழ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் என்னீங்க யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இப்போ பாருங்கள் வேறு லெவலில் ஹெட் சேட் வரும் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் வேறு லெவலில் ஹெட்சாட்டு ஹெட் சேட்டை போட்டு சட் செட்னு போய் டீமேட் ரிவ்யூ பண்ணிட்டேன் வேறு லெவலில் இருந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்குள்ளே அவர் இந்த டீமே ட்ரைவ் பண்ண போயிட்டார் வேறு லெவல் ரெண்டு பேருக்கும் வெறித்தனமாக ஹெட் செட் விழுந்துச்சு ஸோ இந்த ஹெட் செட் மட்டும் தானே அப்படின்னு இல்லை இன்னும் நிறைய இருக்குது இந்த கேமில் இதே மாதிரி நிறைய ஹெட் செட்டாக விழும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க கிவோவில் ஜெயிக்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இந்த வீடியோ கமெண்ட் அடிங்க கமெண்ட் அட்டீங்கன்னா என்ன கொண்டாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான் என்னோடய ஏகே கான் யூஸ் பண்ணி நான் எவ்வளோ கில் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து கமெண்ட் அடிங்க கமெண்ட் அடிச்சிங்கன்னா நீங்கள் கிவே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி போவீங்க உங்களுக்கு ஒரு ப்ரயாரிட்டி மாதிரி நான் கொடுப்பேன் அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் எவ்வளோ கில் பண்ணுங்க அதை கண்டிப்பாக சொல்லணும் சொன்னால் தான் உங்களுக்கு கொண்டு ஸோ நம்ம ரெண்டு கில் பண்ணியிருக்கோம் வேறு லெவலு அதுக்கு நம்ம டீம்மேட்ஸ்லாம் போய் கில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் கண்டிப்பாக கில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்மளும் கில் பண்ணணும் இது வந்து வேறு லெவலில் போச்சு சும்மா எங்களுக்கு தெரியும் கிளாசிக் மேட்ச் அதுவும் பீக்கில் இறங்கினீங்க எவ்வளோ பேர் இறங்குவானுங்கன்னு தெரியும் எல்லாம் வேறு லெவலில் இறங்கினானுங்க ஸோ என் டீம்மேட் அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டானுங்க ஆமாம் ஆமாம் என் டீம்மேட்டை போட்டு தள்ளிட்டானுங்க கியூவில் நீ ஜெயிக்கனால் அது மட்டும் இல்லை அதுக்குள்ளே இந்த நாய் இன்னொருத்தம் வந்துவிட்டாங்கன்னா போட்டு தள்ளி போட்டு தள்ளியாச்சு வேறு லெவல் ஸோ கியூவில் நீங்கள் ஜெயிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாகணும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி நீங்கள் பண்ணால் கியூவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ டூ எக்ஸ் ஸ்கோப் கிடச்சிருச்சு செம செம ரெண்டே ரெண்டு மெடிக்கெட் தான் இருக்குது நம்மள்கிட்ட ஸோ பரவாயில்ல மெடிக்கிட் போட்டாகணும் இப்போது மெடிக்கெட் போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வேற லெவல் ஃபைட்லாம் இந்த மேட்ச்சில் நிறைய நடக்கும் ஸோ அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிளாசிக் மேட்ச் ஏண்டா போட அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல்லாக ப்ரோ ப்ளேயர்ஸ் ஸோ அடுத்தால் ஒரு வீடியோ வரும் அது என்ன வீடியோ அப்படி கேட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்திருக்கலாம் எனக்கு தெரில ஸோ போட்டோன்னு போட்டிருப்பேன் மாற்றி எனக்கு ஏற்றிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாட் கில்ஸ் ஸோ அது வந்து நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணேன் லாபியில் பார்க்கும்போதே ஃபன்னாகிடுச்சு வந்தவன் எல்லாவும் பாட்டு அடித்து தார்மார் பண்ணோம் பட் இருந்தாலும் அதில் ஒரு ரெண்டு ஸ்குவாட் இருந்தோன்னு நினைக்கிறேன் ரெண்டோ மூணோ தான் ஒரிஜினல் பிளேயர் ஸ்குவாடு வந்தது மிச்சம் ஃபுல்லாக பாட்டு வச்சு செஞ்சுட்டோம் எல்லா பாட்டையும் ஸோ பாட்டை செய்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஈஸி தான் இருந்தாலும் அது வந்து வேறு லெவல் போச்சு ஃபன்னி மேட்ச்சு ஸோ ஃபன்னி மூமெண்ட்ஸ் மாதிரி ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுவேன் எல்லாம் பண்ணியிருப்பேன் ஸோ அதை பற்றி தெரில பார்த்துக்கோங்க இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்குள்ளே மூணு பேரை போட்டு தெளிவிட்டோம் அதுக்குள்ளே நாலாவது ஒரு நம்ம நமக்கு நல்ல பட்டவன நான் சும்மா விட்டதே கிடையாது சங் அதுமாதிரி ஏதோ ஒன்று தலைவர் டைலாக் சொல்லியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கிரனேட் போடுவேன் பட் அந்த நாய் உள்ளே போய் ஒளிந்து கொள்வான் அதனால நம்ம என்ன பண்ணால் புஷ் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு வேற லெவல் மொமெண்ட் நடக்கும் என்னென்னா அவனும் அவன் கில்லாவான் அதே நேரத்தில் நான் வந்து நாக்காவேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கில் வந்துருச்சு என்னோட கில் வந்து நம்பர் ஃபோர் கில் ஃபீடு பார்த்தா தெரியும் மூணு கில் பண்ணியிருந்தேன் இப்போ நாலு கில் ஆயிடுச்சு நான் போட்ட ஹெட் செட்டில் அவன் செத்துட்டான் பட் அவன் வந்து நீ நாக் அவுட் பண்ணிட்டான் ஸோ நான் ஏகே எடுத்துட்டேன் இதுலேருந்து நீங்கள் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாகணும் எவ்வளோ கீழே என்னோடய ஏகேலேருந்து பண்ணுறாங்க நீங்கள் சொன்னால் உங்களுக்கு கிவ்வேக்ன ஒரு படி நீங்கள் முன்னாடி போவீங்க ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஏகே இந்த பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலன்னா ஸ்கிப் பண்ணி போய் பாருங்கள் வேறு லெவலில் இருந்திருக்கும் என்னன்னா நான் ஹெட் போடுறேன் அதே நேரத்தில் அவன் அதே நேரத்தில் வேண்டி நாக் அவுட்டும் பண்ணுறான் வேறு லெவல் இது மட்டும் சோலோ மேட்சாக இருந்தால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கில் இருப்போம் ஸோ க்ரோஸாக இருக்குது க்ரோஸாக ஏன் எடுக்காம போகிறேன் அப்படிங்கிறீங்கன்னா ஏகே நான் எவ்வளோ கீழே பண்ணுங்கள் அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் க்ரோஸாலாம் கண்டுக்காதீங்க ஸோ என்னடா மெடிக்கெட் எடுக்காமல் சும்மா நிற்கிற பேர்னு எப்படிங்கன்னா மெடிக்கெட் எடுக்க முடியல திடீர்னு ஸோ அவங்க எல்லாேருமே தெரிஞ்சிருக்கும் அப்டேட் இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பக்ஸ் வந்துச்சு அதெல்லாம் இப்போ க்ளியர் பண்ணிட்டாங்க ஒரு அப்டேட் கொடுத்தாங்க இடையில ஸோ அந்த அப்டேட் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ ஹெட் சாட் அப்படிங்கிற பக்கு ஏன் வந்துச்சு அந்த பக்கை ஏன் தூக்குனாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஹெட் சாட் பக் வந்து லாராங்கிற கேரக்டர் விற்கிறதுக்காக அவங்க தூக்கி விட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் தான் அது ஃபுல்லாக லாரா கேரக்டர் பவர் வந்து அக்யூரஸியாச்சு ஸோ அந்த அக்ரெசி வச்ச கேரக்டர் வைக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் அது அதாவது இந்த ஆட்ஷப் பக்கம் தூக்கிட்டாங்க ஸோ டாப் ஃபைவ் ஹைட் பிளேசஸ் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ பயங்கர ரீச் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் பாருங்கள் இங்கே அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் என்ன பண்ணுறான்னு தெரில ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் மேல் காஸ்ட்யூம் அவன் ஃபீமல் காஸ்டியூம் அதே லெட் பாஸ் காஸ்டியூம் ஸோ அவன் எமோட் எடுத்துவிட்டானு தெரில நான் வினித்துன்னா வச்சிருக்கேன் ஸோ பையன்தான் அமௌண்ட் எடுத்துடான்னு தெரியல என்னென்னு போய் வெறுப்பை விட்டு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் சக்தி இறங்கலாம் அப்படி சொல்கிற இழல் பீமா சக்தி இறங்கணும் அங்கே அதுக்குள்ளே அங்கே வேறு ஒரு பிரச்சனை என்னென்னா எனிமே சொன்னிட்டானுங்க அதுதான் பிரச்சனை நமக்கு வேற என்ன பிரச்சனை இருப்பது அவங்களையும் போட்டு கில் கில் கில்னு கில் பண்ணி தள்ளியாச்சு வேறு லெவல் பண்ணியாச்சு சொந்த மேட்சில் நீ எவ்வளோ கில் எடுத்தடா அப்படினு கேட்டிங்கன்னா பாருங்கள் நீங்கள் பார்த்து இயற்கையிலாம் எவ்வளோ கில் எடுத்தாங்கிறதை நீங்கள் சொல்லுங்கள் கிவ்வே வின் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ டீம்மேட்ஸ் எப்படிடா தான் போய் அடிச்சிங்கன்னா கடைசியிலலாம் போய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோம்னா சரித்தனமாக போச்சு மேட்ச்சு இந்த மாதிரி ஒரு கிளாசிக் மேட்ச் வந்து நான் அதுக்கு முன்னாடி விளாண்டதே கிடையாது வேறு லெவல்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இப்போ போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலிமிஸ் வருவானுங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நான் அப்படி போட்டுத்தள்ளணும்னு மட்டும் பாருங்கள் வேறு லெவலில் போட்டு தள்ளுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மேட்ச் விளையாண்டது ஸோ ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஃபுல்லாக ப்ரோ பிளேயர்ஸாக ரேங்க் மேட்ச் மாதிரியே ஒரு கிளாசிக் மேட்ச் எப்படி இருந்திருக்கும் ஸோ இவனை வந்து இன்னொருத்தர் நான் டீம்மேட் நாக் அவுட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் ஸோ வேறு லெவல் வேறு லெவல் ஈவனி நான் நாக் அவுட் பண்ணிட்டேன் இவன் வந்து என்னையே போட்டிருப்பான் கவர் எடுத்து சுடணும் நான் பண்ணுறது தப்பு அதுதான் எப்பவுமே கவர் எடுக்காமல் தான் சுடுறேன் அதனால் பார்த்துக்கோங்க கவர் எடுத்து தான் சுடணும் எப்பவுமே நீங்கள் கவர் எடுத்து சுடவே ட்ரை பண்ணுங்கள் அதான் எப்பவுமே நல்லது உங்களுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டில் ஒருத்தருக்கு ஹெல்த் சுத்தமாக இல்லை ஒருத்தர் வந்து செத்தே போயிட்டார் சாண்டி பாய் செத்துட்டாரு க்ளோவால் நிறைய இருக்குது எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஷார்ட்கன் மினி ஷார்ட்கன் எடுத்துக்கோங்க அது ஏன் எடுத்துக்கோங்க அப்படி சொல்கிறாங்கிறது உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரில மினி ஷார்டன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கன் எப்பவுமே ஒரே ஒரு புல்லட் ஷார்ட்கன் புல்லெட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு செட் ஆஃப் ஷார்ட் கன் புல்லெட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் மினி ஷார்ட் யூஸ் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்கும் மினி ஷார்கன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எம்பி ஃபார்ட்டினால் ரீலோட் ஆகிற டைமில் இந்த மினி ஷார்டன் எடுத்து நம்ம போட்டு தள்ளிரலாம் எஸ்எம்ஜி கன்னெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நம்ம அஞ்சுக்கு அஞ்சு பேரை போட்டு தள்ளியிருக்கோம் தாறு மாறா அப்படிங்கிற சொல்லிக்கலாம் பதினைந்து பேர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் அதுக்குள்ளே எப்படி இங்கே வந்து அப்படிங்கன்னா எடிட் பண்ணிட்டோம்ப்பா ரொம்ப டைம் ஆகும் அதெல்லாம் இடையில ஸோ இங்கே ஒரு நாய் இருக்கிறான் பட் கவர் எடுத்து சொன்னுங்கிறத நான் ஏன் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும் அங்கே ஒருத்தர் இருக்கிறான் நான் ஏன் பாட் யூஸ் பண்ணுறேன் ஹெட்சாட் விழுந்துரும் நாக் அவுட் ஆயிடுவான் பட் அங்கே இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க பட் ஆன்லைன் நான் அப்படி போடலான்னு நினச்சா நாக் அவுட் ஆயிருவேன் இப்படி தான் ஆகும் அடிக்கடி ஆகும் ஸோ என்னென்னா கவர் எடுத்து சுட பழகிக்கும் அங்கே இனிமையை பார்த்தானே ரொம்ப எந்தோசியேஷத்தில் என்ன பண்ணிடாதீங்க எந்தோசியன்னா ஒரு ஆர்வத்தில் ஆர்வக்கோளாறு அப்படி பண்ணிடாதீங்க ஸோ அவன் அங்கேருந்து ஓடுறான் அவன் எங்களுக்கு பயந்து ஓடுறான் நாங்கள் வேறு க்ளூ ஆல் போடலை அவன் நினச்சிருந்தா எங்களை முடிச்சிருக்கலாம் பட் அவன் வந்து யோசிக்கலை ஸோ பான் ஃபேர் போட்டு நின்றுடலாம் பான் ஃபேர் ஏன் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் யூஸ் ஆகும் ஸோ ரேங்க் மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணிங்கன்னா பான் ஃபேர் வேறு லெவலில் ஹெல்ப்பு இருந்தாலும் இது ஒரு கிளாசிக் மேட்ச் தான் கிளாஸிக் மேட்ச்லேயே பான் ஃபேர் எப்படி ஹெல்ப் ஆச்சுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஏக்கே வச்சு எவ்வளோ கீழ் பண்ணுங்கள் அதை மறக்காம கமெண்ட் அடிக்கிறீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எவ்வளோ கீழ் மொத்தமாக பண்ணுங்க அதை கமெண்ட் அடிக்கணும் ஸோ சும்மா கமெண்ட் அடிக்கக்கூடாது மொத்தமாக கமெண்ட் அடிக்கணும் கமெண்ட்டை காப்பிடிச்சுலாம் நினைக்க முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு தான் முதல் பத்து பன்னெண்டு நிமிஷம் இருக்குது வீடியோ அந்த பன்னெண்டு நிமிஷம் யார் பார்க்குறீங்களோ அவங்கள்தான் பண்ண முடியும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க போடு தக்காளி ஹெட்சாட் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வேறு லெவலு நீங்கள் நம்ம மாதிரி டீம்மேட் பண்ணிடலாம்ப்பா மூணு பேர் ஸோ அதுக்குள்ள இங்கே ஏனோ கார் மான்சட்ருக்குள்ளே வரான் ஸோ அவனை போட்டு தரலான்னு நினச்சேன் பட் அவன் வந்து என் டீம்மேட்டை நாக் அவுட் பண்ணிட்டான் ஸோ ஈஸி தான் அவனை போட்டு தள்ளுறது ஏன்னா என் டீமேட் நம்ம வந்து க்ளூவால் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே ஏன்னா அந்த ட்ரக்கு காரை வேறு இருக்கான் ட்ரக்கை கொண்டு வந்து ஒரே தேர்த்தினா ரெண்டு பேரும் நான் ஆயிருவீங்க ஸோ என் டீமேட் வந்து காரை கொளுத்தி விட்டார் வேறு லெவல் ஸோ அவனை இங்கே அவன் எஸ்ஐ ஓடுறான் அந்த வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டான் ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம போகக்கூடாது நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க கிரனேட் இருக்குல்ல போட்டு விடுங்க ஸோ நான் கிரனேட்லேயே சாப்பிட்டோம் இப்போ வெளியே வந்துதானே ஆகணும் இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் போட்டு தரலாம் ஏன்னா இந்த மாதிரி கிரனேட்ஸ் அப்பப்போ நல்லா யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ அதுக்குள்ளே இங்கே ஒரு நாய் வந்துட்டான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு வேறு லெவலில் போச்சு அதனால தான் நான் அந்த மேட்ச் அப்லோட் பண்ணுறேன் ரெண்டு பேரும் நான் கொட்டேனாங்க ஒருத்தான் என்னென்னா மேலே நான் கொட்டி கிடக்கிறான் ஸோ அலைவ ஆறு கில்டு ஏழு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த மேட்ச் எப்படி வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் அதுக்குள்ளே என்னன்னா இங்கேருந்து இன்னொருத்தன் என் போட்டான்ப்பா ஏன்னா நம்ம தான் போட்டாகணும் என்னடா ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் டீம்மேட் போட்டு தள்ளிட்டான் அதுக்குள்ளே என் டீம்மேட்டு வந்து அங்கே ஒருத்தன் இவனர் வந்து நான் ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன் அதுக்குள்ளே அங்கே ஒருத்தன் அவரை தான் ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு நோட்டே பண்ணலை அதுக்கப்புறம் தான் ஐயையோ ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவரை ரிவைவ் பண்ணேன் ஸோ ரெண்டு பேர் இருந்ததுனால தான் நம்ம ஜெயிக்க முடிஞ்சு அதுவும் உண்மை ஏன்னா இந்த மிச்சம் இருக்கிற அந்த ஒருத்தன் ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுப்போம் எங்கே இருப்பானே கடைசி கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சோம் ஸோ நான் சும்மா தான் நின்று போடுறேன் ஃப்ளாஷ்பங்கு சும்மா தான் போடுறேன் சும்மா என்னாச்சு இருக்கான் ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒருத்தர் என் சொல்லிட்டு இருந்தார் ஸோ ப்ரோ அவர் அங்கே இருக்கான் ப்ரோ இங்கே இருக்கான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுருந்தார் வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படி சொன்னோடனே நான் ஓகே அப்படி சொல்லிட்டு போட்டேன் இந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டெத் பாக்ஸ் கிடக்கு இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட மாஸ் ஃபைட்ஸ் நிறைய நடந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பாங்க இன்னும் தான் அந்தந்தான் சுடுறான் சொல்கிறான் ஸோ அவன் என்ன நீங்கள் சைலன்சர் வச்சுருக்கான் ஸோ க்ளோவாலை போட்டார் டீம்மேட்டு மெடிக்கிட் போட சொல்கிறாரு மெடிக்கிட்ட தான் இல்லையே என்ன பண்ணுறது மெடிக்கிட்டு வந்து ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அது போக மெடிக்கிட்டு எடுக்க முடியல திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல ஸோ ஆட்டோ பிக்கப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்கள் செட்டிங்கில் இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அந்த ஆட்டோ பிக்கப் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்பு ஏன்னா தானாக அதே பிக்கப் ஆயிடும் இப்போ வந்து செட்டிங்லாம் சரி பண்ணிட்டாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆட்டோ பிக்கப் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களால வேறு வேலை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த எப்படி எப்போ எடுத்து அப்படிங்கன்னு கொஞ்சம் பழசு தான் இரநூத்தி இருபத்தஞ்சி பேட்ஜஸ் சென்ட் இருக்கும்போது எடுத்தேன் இப்போ அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு த்ரீ ஹண்ட்ரட் பேட்ஜஸ் தாண்டியே போயிடுச்சு ஸோ சைலன்சர் இருக்குது சைலன்ஸ் லேண்ட்டு இருக்கான்னு பார்க்குறேன் எடுக்கலை எடுக்கவே முடியல இந்த இதில் லூட் எதுவுமே என்னால் எடுக்க முடியல ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு வரைக்கும் தெரில இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம ஏழிக்கை பண்ணியிருக்கோம் வேறு லெவலில் இது வரைக்கும் ஏழிக்கை கிளாசிக் மஸ்சில் வந்து நான் மேக்ஸிமம் பதினோரு கீழ் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் கிளாசிக் மஸ்சில் பதினோரு கீழ் பண்ணியிருக்கேன் இதில் ஏழிகையில் பண்ணியிருக்கோம் ஸோ அது எப்படின்னு தெரியல இது வந்து ஃபுல்லாக ப்ரோ பிளேஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என் டீம்மேட் கீழே க்ரோஸாக வேற இருக்குது ஸோ என்ன ஆகும்னு தெரில எனக்கு தெரிஞ்சு அவர்தான் கில் எடுப்பார் முக்காவாசி என்னை பற்றி தெரிலப்பா நம்ம இறங்க கில் பண்ணிட்டோம் ஸோ இங்கே ஒரு ட்ராப் இருக்குது அங்கே இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் இல்லை ஸோ என்னோட செத்து போன ஒரு டீம்மேட் அவர் சொல்லிட்டே இருந்தார் ப்ரோ வீட்டுக்குள்ளே இருக்கான் ப்ரோ வீட்டுக்குள்ளே இருக்கான் ப்ரோ அந்த வீட்டுக்கு ப்ரோ எந்த வீடு பண்ணுறோம் கடைசி வரைக்கும் இது எந்த வீடுங்கிறது என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அவர் தெளிவாக சொன்னிருந்தால் நான் சட்டுன்னு கண்டுபிடிச்சி போய் நான் தான் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளியிருப்பேன் என்ன இவர் குளூவால் இங்கே போடுறாரு இப்பவே நான் நினச்சேன் ஓகே அந்த வீட்டில் இருக்கான் போல் அவனை போய் ஈஸியாக போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதுக்குள்ளே போய் பார்த்தா இல்லை ப்ரோ அவன் இங்கே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுருந்தார் பட் அவன் எங்கே இருக்காங்கிறது என்னால் வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல என் டீமேட்டு தான் போட்டு தள்ளினார் அவனை வேறு லெவலில் நானும் உள்ளே ரஷ் பண்ணிடலாம் அவருக்கு முன்னாடி கில் எடுத்தலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் போனேன் என்னென்னா நம்ம அவுட் ஆனால் அவர் வந்து ரிவே பண்ணி அவனை போட்டு தெளிடுவார் நான் அவரே போட்டு தெளிவாரு நம்ம நாக்கவுட் ஆனும் அதுக்கு ஸோ அப்போ தான் நான் இந்த அவங்களுக்கு தெரியுதா ஸோ நான் பார்த்துட்டேன் அவனை ஸோ என்னடா ஏகே போடு ஏகே இப்போ தான் டேமேஜ் கொடுக்குது ஸோ ஜூமிங் ஜூமெண்ட் தான் பண்ணுறது நான் அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ அவன் அங்கே இருக்கான் ப்ரோ போட்டு தள்ளுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன் ஸோ மைக்கா ஒன் பண்ணிட்டேன் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது நான் சொல்லி வாய முடியல அதுக்குள்ளே அவர் எப்படியோ அவன் போட்டு தள்ளிட்டார் நான் வந்து உள்ளே போய் புஷ் பண்ணி அடிக்கலான்னு நினச்சேன் ஸோ அதுக்குள்ளே அந்த நான் என்ன பண்ணிட்டான் அவன் மேலேருந்து கீழே குதிச்சிட்டான் கீழே குதிச்சு அவர்கிட்ட அடி வாங்கி செத்துட்டான் ஸோ இந்த விடிய பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மறக்காமல் மறக்காம லைக்ஸாக சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்